என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு எழுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபாய் சத்ரபதி சிவாஜி நாணயத்தில் இதுவரைக்கும் சொல்லப்படாத நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிச்சயமாக இது போல் நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த காணொலி நம்ம உதவியாக இருக்குங்க. அதே போல் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளும் வேறுபடுவாங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 1999 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இது கமமரேட்டிவ் வகையை சேர்ந்த ஒரு நாணயம். இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொது புழக்கத்திற்காக 2 ரூபாய் நாணயங்களோ, அதே போல் ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டாக 100 ரூபாய், 50 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நாணயங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் அந்த படங்கள் வந்து காட்டப்பட்டிருக்குங்க, பாருங்கள். இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் இருக்குங்க. இந்திய அரசர்களில் பிரசித்தி பெற்ற அரசர்களில் அந்த சத்ரபதி சிவாஜியும் ஒருத்தருங்க. போர்களில் ஒரு சிறு படைகளை வந்து கூட பெரிய படைகளை தோக்கடிக்கக்கூடிய எண்ணற்ற யுக்திகளை மிக தெளிவான வரையறைப்படுத்தினவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள்லாம். அதே போல் மராட்டிய சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய ராஜ்யமாக மாற்றினது இவர் தாங்க. போர்களில் கொரிலா யுக்தின்னு ஒரு யுக்தியை கையாண்டு தன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த படைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா தும்சம் செய்தவர். அப்படி எண்ணற்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி யோசித்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்ற இந்த சத்ரபதி சிவாஜியை பற்றியோ, அதே போல் இவரோட வரலாறுகளை பற்றியோ மக்களும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் இது போல் நாணயங்களை அச்சடித்து வெளியிடுறாங்க. இந்திய நாணயங்களில் நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அதே போல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைவரிட்டி நாணயங்கள் தாங்க. என்ன 2 ரூபா நாணயங்களில் இந்த டைவரிட்டியை பற்றி நான் சொல்லேன்னு நினைக்கலாம். அதே போல் இந்த 25 பைசா நாணயமும் இங்கே இருக்குது, ஏன் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த நாணயத்தை நான் இங்கே காட்டியிருக்கேங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா மற்றும் 25 பைசாவுக்கு கீழே இருக்கக்கூடிய 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 3 பைசா, 2 பைசா மற்றும் 1 பைசா இந்த 7 டினாமினேஷன் கொண்ட நாணயங்களோ 2011 June 30 வந்து செல்லாதன அறிவித்து இந்திய அரசு திரும்பி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்கள் பெரிய லெவலில் வந்து தேடப்பட்டதுங்க. இப்படி தேடப்பட்ட நாணயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் விலையும் இருக்குது. எவ்வளோதான் விளவுத்து விற்றாலோ இது போன்ற 25 பைசா நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் தாங்க விலை போகும். இதே நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான யுக்திகளை கையாண்டு சரளமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வந்து நம்மளால் விற்பனை செய்ய முடியுங்க. அப்படிப்பட்ட யுக்தி தான் அந்த டைவரிட்டி யுக்திங்க. நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருடம் மற்றும் ஒரே மின்ட்டு மார்க் இருக்கக்கூடிய நாணயங்களை முதல் தேர்ந்தெடுத்துக்கிறவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக எம்பலத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சரிவர நம்ம பார்த்தாலே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்களை கண்டறிஞ்சிடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அசோக எம்பலத்துக்கும் 2வது நாணயத்தில் இருக்கக்கூடிய அசோக எம்பலத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கோ இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாணயத்தில் குறைவாகவோ 2வது நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவோ இருக்குங்க. இப்படி இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை வந்து இந்த டைவரிட்டி நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துவாங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டைப் 1ஆகவோ கீழே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3ஆகவோ இருக்குங்க. அதே போல் இந்த டைவரிட்டியில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷமாக இருக்கணும், அதே போல் ஒரே மின்ட்டு மார்க்காக இருக்கணுங்க. இது போல் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையும் ஆயிருக்குங்க. ஐட்டம் சோல்டுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள். இப்படி இந்திய நாணயங்களில் நிறைய நாணயங்கள் இந்த டைவரிட்டி நாணயங்கள் பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. இதே போல் டைவரிட்டியில் இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சத்ரபதி சிவாஜி நாணயத்திலையும் இருக்குங்க. இங்கே இந்த சத்ரபதி சிவாஜியில் இருக்கக்கூடிய நாணயத்தோட பின்பக்கம் வந்து இங்கே இருக்குங்க, 2 நாணயத்துக்கான பின்பக்கம். இந்த நாணயத்தில் மின்ட்டு மார்க்கை பாருங்கள், 2 நாணயத்திலையும் இருக்கக்கூடிய மின்ட்டு மார்க்கை கீழே நான் விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன். முதல் நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவோ அந்த டைமண்ட் மார்க் வந்து 2வது நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாவோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே போல்
முத இருக்கக்கூடிய நாணயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நாணயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைவரைட்டிஸை வந்து பிரிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய டைவரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ல பெரிய லெவலில் அந்த டைவரைட்டி காயின்ஸ் வந்து சேர்க்க முடியுங்க. அப்போ இது போன்ற நாணயங்களுக்கு என்ன லெவலுக்கு மதிப்பு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பொது புழக்கத்தில் தாங்க இருக்கு. பொதுவாக பொது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து விற்கிறதோ வாங்குறதோ சட்டப்படி தவறுங்க. அப்போ எதுக்கு நான் இதை பற்றி நான் சொல்லேன்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணய சேகரிப்பாளர்கள் எல்லா நாணயங்கள்லையும் ஒன்றால் இரண்டாக தங்களோட சேகரிப்பில் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய நாணயங்கள் இது போல் டைவரைட்டி நாணயங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை பற்றி நான் சொல்லேங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் ஒன்று அல்ல இரண்டை மட்டும் உங்கள் சேகரிப்பில் வந்து வச்சுக்கோங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த சத்ரபதி சிவாஜி நாணயத்தையோ அதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தகவல்களையோ நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அதே போல் இந்த ரெண்டு நாணயமே மும்பை மின்ட் நாணயங்கள் தாங்க. என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.